தேவைக்கு அதிகமாக நம்ம கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்கிறப்ப என்ன சொன்னால் அந்த குளுக்கோஸ் ஆனது கிளைக்கோஜனாக மாற்றி நம்ம லிவரில் வச்சிடும். இப்போ இந்த சக்கர நோயாளிகள் பார்த்திங்கன்னா மெலிஞ்சு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குளுக்கோஸ் வந்துட்டு இங்கே வந்து சேராது. இப்போ நம்மளே பட்டினியாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் சொன்னால் நம்மளுடைய கிளைக்கோஜன் இருக்கு இல்லையா, லிவரில் சேமித்து வச்சுருக்கலையா, அது வந்து குளுக்கோஸாக மாறி நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்துரும். நம்ம அரிசியினுடைய மேல் பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த மேல் பகுதியில் இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் இது மாதிரியான உயிர் சத்துக்கள் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதாக செயல்பட்டுச்சு. இதில் பிடிச்ச பச்சைக்காய்கள் நிறைய எடுத்துக்கலாம், அது இல்லாமல் மட்டன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், அது கூட தப்பு கிடையாது. ஆனால் இந்த எந்த விதமான சத்துமே இல்லாத ஒரு அரிசியை சாப்பிடுவதற்கு அது எவ்வளவு மேலானது. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு எனது வணக்கம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் சக்கரவியாதி, டயாபெட்டிக் மெலிட்டஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20% நோயாளிகள் வந்து சக்கரை நோயாளிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ பேசியிருக்கேன். அந்த பவர் பாயிண்ட் இன்னும் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ரெசண்ட் காலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50-60% வந்து சக்கரை நோயாளிகள் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்தியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ செல்போன் வச்சுருக்கீங்களா, செல்போன் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்போம். அது மாதிரி இப்போ வந்து யாரையும் கேட்குறப்ப உங்களுக்கு சக்கரவியாதி எவ்வளோ, சக்கரை எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு எல்லாருக்குமே இது வந்து சக்கரவியாதி நிறைய பேருக்கு வருது. அதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சக்கரவியாதினா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது குளுக்கோஸினுடைய அளவு நம்ம இரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்கின்ற பொழுது அது சக்கரவியாதின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே போல் நம்ம ஈருளில் வந்து குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாகச்சுன்னா அதையும் நம்ம சக்கரவியாதின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்கரை வியாதி அல்லது குளுக்கோஸை தான் நம்ம வந்து குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டு, இந்த கார்போஹைட்ரேட்டு தான் நம்ம குளுக்கோஸ் தான் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிறோம். இதை தான் சர்க்கரை சத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து மிக மிக முக்கியமானது நம்ம உடம்புக்கு வந்து நம்ம சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் வேலை செய்வதற்கும் குளுக்கோஸ் வந்து மிக மிக முக்கியமானது. குளுக்கோஸ் தான் இம்மீடியட்டாக நம்மளுக்கு சத்து கிடைக்கும், அதனால் மிக முக்கியமானது தான். ஆனால் இது வந்து அதிகமாக வருகின்ற பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, அதில் வந்து கார்போஹைட்ரேட்டு அதிகமாக இருக்கும், அதிகமாக சாப்பிட்றோம். நம்முடைய கலாச்சாரம் பண்படும் பற்றிங்களை சொன்னால் சோறு சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், இதுமாதிரி உப்புமா சாப்பிட்றோம். இது மாதிரியான கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தான். இதில் என்னென்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஒன்று அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும், சக்தியாக மாற வேண்டும். சக்தியாக மாறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கடினமாக உழைக்கிறோம், கடினமாக வந்து உழைக்கணும். இப்போ இந்த விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் உழைக்கிறாங்க, ரோட்டில் வேலை செய்கிறவங்க இதுமாதிரி நிறைய தொழிலாளர்கள் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறார்கள். அப்போ வந்து அந்த என்ன ஆயிரும், அந்த சர்க்கரை சத்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கும், ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்கிறப்ப என்ன சொன்னால் அந்த குளுக்கோஸ் ஆனது கிளைக்கோஜனாக மாற்றி நம்ம லிவரில் வச்சிடும். அது தேவைப்படுகின்ற பொழுது ரிவர்ஸ் ஆகும். நான் இப்போ ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சியை வந்து நான் சொல்கிறேன். ஒரு மீனவர்கள் வந்து 3 பேர் இந்த கடலில் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க, போனாங்க, கடலில் திரும்பி வரவே இல்லை. அவங்க மூணு மாதங்கள் வந்து உயிரோடு இருந்திருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் இங்கே வந்து அவங்க ஏற்கனவே சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாறி அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல, மலையிலேருந்து மலைத்தண்ணிக்கு அதை குடிச்சிட்டு இந்த மீன் ஜம்பளி வருமா அதை வந்து சாப்பிட்டு மூணு மாதம் வந்து உயிரோடு இருக்கிறார்கள். அப்போ நம்மளே பட்டினியாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் சொன்னால் நம்மளுடைய கிளைக்கோஜன் இருக்கு இல்லையா, லிவரில் சேமித்து வச்சுருக்கலையா, அது வந்து குளுக்கோஸாக மாறி நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். சரி, ஒன்று எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம், ரெண்டாவது வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி செறிவூட்டப்பட்ட சர்க்கரையாக மாற்றி நம்ம லிவரில் வச்சுருக்கோன்னு சொன்னோம். அடுத்து மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா அதையும் மீறி நிறையா சாப்பிட்டோம்னா என்னாகும்னா ஃபேட்டாக கொழுப்பாக மாற்றி அங்கங்கே வச்சிடும். நம்ம உடம்புல கொழுப்பாக மாற்றி அங்கே அது குண்டாயிடுறாங்க இல்லையா, அது வந்து காரணம் வந்து இந்த தேவைக்கு அதிகமான குளுக்கோஸை எடுத்துக்கிறதுனால தான், கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுனால தான் வந்து ஒபிசிட்டி குண்டு வருது. அப்போ இந்த தேவைக்கு அதிகமான குளுக்கோஸு வர்றப்ப ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அங்கங்கே வச்சுருந்தா நல்லது.
ஓகேவா? இந்த மூணு ப்ராசஸ்ஸும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த குளுக்கோஸ் வந்து நிராகரிக்கப்படும். இப்போ இந்த நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது இன்னொன்று தெளிவு என்ன தெரியும்னு சொன்னால், ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு நம்ம உடம்புக்கு உள்ளே போகணும்னு சொன்னால் ஒரு இன்சுலின் மூலக்கூறு சுரக்க வேண்டும். நம்ம பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, பேங்க்ரியாஸில் வந்து கணையம் அப்படின்னு சொல்கிற பேங்க்ரியாஸில் வந்துட்டு ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள் இருக்கும். இந்த பீட்டா செல்களில் தான் என்ன சொல்ற இன்சுலின் சுரக்குது. இப்போ ஒரு மூலக்கூறு நம்ம வந்து குளுக்கோஸை சாப்பிட்றா இருந்தால் ஒரு மூலக்கூறு இன்சுலின் சுரக்கணும். அப்போ தான் என்னாகும், நம்ம செல்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஒரு வேளை இன்சுலின் வந்து சுரக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த இன்சுலின் சுரக்கலைன்னு சொன்னால் அந்த குளுக்கோஸ் வந்து என்ன ஆயிரும், நிராகரிக்கப்பட்டு ரத்தத்தில் கலந்துடும். எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த இன்சுலின் சுரக்க மறுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸ் வந்து நல்ல குளுக்கோஸாக இல்லாத பட்சத்தில் அது குளுக்கோஸ் மூலக்கூறம் நம்ம உடம்பு எடுத்துக்கிறாரு. ஏதோ ஒன்று பொருள் எடுத்துக்கிட்டு இன்சுலின் சுரக்காது. அப்போ அது நிராகரிக்கப்பட்டு என்ன ஆயிரும், ரத்தத்தில் கலந்துடும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ரத்தத்தில் கலந்துடும், இல்லை யூரினில் வந்து கலந்துடும். இப்போ யூரினில் கலந்த உடனே இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சொல்கிறாங்க இல்லையா, சக்கர நோயாளிக்கு என்ன ஒரு சிம்டம்ஸு, அடிக்கடி யூரின் போவாங்க. ஏன் யூரின் போகிறாங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம உடம்புக்கு வந்து எண்ணற்ற நாலேஜ் இருக்குது. தேவையற்ற ஒரு பொருள் நம்ம உடம்பு வச்சுக்கிறவே வச்சிடாது. அப்போ இந்த யூரினில் வந்து இந்த கெட்ட குளுக்கோஸ் இருக்குது, நிராகரிக்கப்பட்ட கெட்ட குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அது இருந்த உடனே அது கெட்ட பொருள்னு தெரியும் நம்ம யூரின் பிளாட்டுக்கு. அதுக்காக தான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து வருது. ஓகேவா? இது இன்னொன்று வந்து, அந்த சக்கர நோய்கள் ரொம்ப சோர்வடைஞ்சு போவாங்க. சோர்வடைஞ்சு ஏன், நம்ம சோர்வாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ன வேணும், உயிர் சத்துக்கள், உயிர் சத்து வேணும். உயிர் சத்துனா குளுக்கோஸ் வேணும், விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், இந்த சத்துக்கள்லாம் வேணும். இதில் குளுக்கோஸ் வந்து உடனே நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸை தான் நிராகரிச்சுட்டு ஒதுக்கிறது இல்லையா, அப்போ போதுமான அளவுக்கு பிரெயினுக்கு வந்து நம்முடைய மூளைக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்காது. அப்போ தான் சோர்ந்து விழுந்துடுறாங்க, அடிக்கடி தூக்கம் வர்றதுக்கு வந்து காரணம் தான். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சக்கர நோய்களை மெலிஞ்சு போகிறாங்க இல்லையா, மெலிஞ்சு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நான் சொன்னது மாதிரி இந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக மாற்றணும், குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக மாற்றணும். மூணாவது விஷயம், இந்த குளுக்கோஸ் வந்து அங்கங்கே பாடி பில்டிங் மெட்டீரியலுக்கு அங்கங்கே சேமித்து வைக்கணும். அப்போ தான் அந்த உடம்பு வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், நல்ல நல்ல கட்டுமானமாக நல்லா இருக்கும். இப்போ இந்த சக்கர நோயாளிகள் பார்த்திங்கன்னா மெலிஞ்சு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த குளுக்கோஸ் வந்துட்டு இங்கே வந்து சேராது, அதில் வந்து ரொம்ப மெலிஞ்சு போகிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து இதுதான் வந்து காரணம். ஸோ இப்போ இதில் எதுக்கு இந்த இப்போ சக்கர நோயாளி உருவாவதற்கு காரணம் என்ன, அப்போ 20 வருஷத்துக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 20% இருந்தது, இப்போ 50% வந்துருச்சே, அதுக்கு என்ன என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய உணவு முறை வாழ்வு முறை தான். இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நான் வந்து பேசிக்காக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் செருவாவடிங்கிற ஒரு வில்லேஜ் தான். எங்கள் வில்லேஜில் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயத்தில் நெல் தான் மெயினான, நெல் தான் வந்து என்ன சொல்கிறது முதன்மை விவசாயம். அங்கே ஃபுல்லாக நெல் வயல்கள் தான் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையர்கள் எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், நெல் வந்து அறுவடை செஞ்சு வந்துட்டு அங்கே 10,000 இருக்கும், 10,000 குதிரைன்னு சொல்லுவாங்க, 10,000 குதிரை இருக்கும். அதில் கொண்டாந்து ஒரு 30 மூட்டை 40 மூட்டை சேமித்து வச்சுருவாங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு மாதமும் எடுத்து அதை வந்து, அதாவது என்ன சொல்கிறது, நெல் அவிக்கணும்னு சொல்லுவாங்க. நெல் அவிச்சுட்டு அதை ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அதை வந்து அரைச்சி கொண்டு வந்து அந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டோம். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணையில் அல்லது அதுக்கு முன்னாடி கைகுத்தல் அரிசி பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணையில் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த நம்ம அரிசியினுடைய மேல் பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த மேல் பகுதியில் இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் இது மாதிரியான உயிர் சத்துக்கள் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதாக வந்து செயல்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள கலாச்சாரம், இப்போ உள்ள பண்பாடு பார்த்திங்கன்னு சொன்னால், விவசாயம் வந்து நெல் அடிக்கிறாங்க இல்லையா, கதிர் அறுத்து அங்கே களம் இருக்கும், களத்தில் அடித்து நேராக வீட்டுக்கு வராமல் போய்த்து அதை வித்துடுறாங்க. வித்துட்டு விவசாயி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பையரிசி வாங்கிட்டு வராங்க. இந்த பையரிசி, இந்த பையரிசியில் என்ன நடக்கணும்னாக்கா, அது பட்டை தீட்டிய அரிசி. அந்த பட்டை தீட்டிய அரிசியில் நான் சொன்னேன் அந்த கால்சியமோ மெக்னீசியமோ மேங்கனீஸோ கோபால்ட்டோ எதுவுமே அந்த இருக்காது. அப்போ ஒரு தேவையற்ற ஒரு குளுக்கோஸை கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். அப்போ அதனால தான் வந்து சக்கரை வியாதிக்கு வருவதற்கான முதன்மை காரணம் இந்த வாழ்வு முறை, இந்த உணவு முறை தான். அப்போ இதை என்ன பண்ணுறது, இப்போ வந்துருச்சு என்ன பண்ணுறது, வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ இந்த உணவு பழக்கங்களெல்லாம் மாற்றணும். இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து எடுத்துக்கொள்வதை குறைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு பல என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், காய்கறிகள், விஜிடபிள்ஸு பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். அது இல்லாமல் மட்டன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், அது கூட தப்பு கிடையாது. ஆனால் இந்த எந்த விதமான சத்துமே இல்லாத ஒரு அரிசியை சாப்பிடுவதற்கு அது எவ்வளவோ மேலானது.
மாதிரி அதை வந்து முதல்ல மாற்றிக்கணும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னு சொன்னால், ஒருத்தர் சக்கரை நோயாளி வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நாடி பரிசோதனை பண்ணி ஒரு புள்ளியை தூண்டி விட்டுட்டு அவங்களுக்கு டயட் மேனேஜ்மெண்ட் சொல்லிடுறோம். டயட் மேனேஜ்மெண்ட் சொல்லிவிட்டு இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு 30 நாட்கள்லேயே இயல்பு நிலைக்கு வந்துடுது. இப்போ சக்கரை நோயாளி பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும், வாழ்நாள் முழுவதும் வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும். ஆனால் இதை வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அக்குப்பஞ்சர் சிகிச்சை பண்ணுற செய்கின்ற பொழுது அவங்களுக்கு நார்மல் நிலைக்கு வந்துடுது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 360 இருந்துச்சு சக்கரை குளுக்கோஸுடைய அளவு. அதை வந்து அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 20 சிட்டிங் 30 நாள் கழித்து பண்ணுறப்ப நார்மல் நிலைக்கு வந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹஸ்பண்டு 1.5 வருஷம் கழிச்சு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாரு. அப்போ உங்கள் மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காங்க, ஸோ பிரச்சனை இல்லைதான்னு சொன்னார். நான் சொன்னேன் சும்மா வாயால் நல்லா இருக்காங்கன்னா சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அப்பவும் நார்மல், அப்பவும் நார்மலாக இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ வந்து இந்த உணவை மாடிஃபை பண்ணுறது, அதாவது டயட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, டயட் கண்ட்ரோலுங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது. நான் 7 இட்லி சாப்பிட்டேன், நீங்கள் 3 இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது செல்லாது. அப்போ டயட் மாடிஃபிகேஷன், அதாவது டயட்டை வந்து மாடிஃபை பண்ணணும். நீங்கள் இப்போ கலக்கில் சொல்லுவாங்க, எதை சாப்பிட்டீங்களோ அதை தொட்டுக்கிறங்க, தொட்டுக்கிறத வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி இந்த காய்கறிகள் எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு மட்டன் சிக்கன் சாப்பிட்டு ரைஸை வந்து குறைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸினுடைய அளவு வந்து நம்ம வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ அந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சக்கரை வியாதினால் வந்த பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ என்ன பாதிப்பு வரும், ஒன்று வந்து ஃபேட்டிக், அதாவது சோர்வு வரும், கண்களில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஜாயிண்ட் பெயின் எல்லாமே இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இந்த கையிலையும் காலையும் பார்த்திங்கன்னா நம்னஸ் இருக்கும், ரத்தம் ஓட்டம் குறைவாக இருப்பதனால் அங்கே நம்னஸ் இருக்கும். இது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி அவருக்கு வந்து ஒரு இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. ஓகேவா, இப்போ இது வாழ்நாள் முழுதும் நம்ம மருந்து மாதிரி சாப்பிட்றங்கிற ஒரு நிலையிலேருந்து வெளில வந்துடலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஹை ஃபைபர் ஹை ஃபேட் உணவு எடுத்துக்கிறேங்கன்னு சொல்கிறேன். அதாவது கார்போஹைட்ரேட் குறைவாக எடுத்துக்கிட்டு, ஹை ஃபைபர்னால் நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகள், அதாவது பழங்கள் காய்கறிகள் இதை வந்து எடுத்துக்கிறேங்க, கிழங்கு வகைகளை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிடுறோம். ஹை ஃபேட் அப்படின்னு சொன்னால் கொழுப்புணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். சிலவங்க கொழுப்புலையில் சொன்னீங்கனா கொழுப்புல வந்து ஹார்ட் அடைச்சிருமே அப்படிலாம் சிலவங்க சொல்கிறாங்க. கொழுப்பு சாப்பிடுவதனால, கொழுப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் கொழுப்பு சேராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியில் வந்து வெட்டுறாங்கள்ல அந்த கடையில், அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொழுப்பு இருக்கும் நிறையா, அதுவும் கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு எங்கேருந்து வந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டி என்றைக்கு கொழுப்பு சாப்பிடுச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் சாப்பிடுது. அதே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் உள்ள குளோரோஃபில் தான் சாப்பிடுது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா செம்பிளி ஆட்டு இருக்கு இல்லையா, வெள்ளை நிறானுக்குள்ள, அது பார்த்திங்கன்னா ரொம்ப கொழுப்பு இருக்குது. அது வந்து ட்ரை லீவ்ஸ் தான் சாப்பிடணும், அதாவது உலர்ந்த வைக்கல் அது உலர்ந்த புள்ள தான் சாப்பிடணும். அதுக்கு எப்படி கொழுப்பு வந்துச்சு, அப்போ கொழுப்பு அந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் கொழுப்பு வறுமை ஒழிய கொழுப்பு சாப்பிட்றதுனால கொழுப்பு வராது. அதனால் நல்ல கொழுப்பு, அதில் கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்கு இல்லையா, அது ஹை டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீன் லோ டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீன் சொல்கிறோம். இந்த ஹை டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீன் வந்து நல்ல கொழுப்பு, லோ டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கெட்ட கொழுப்பு, ட்ரைகிள்ஸ் வந்து கெட்ட கொழுப்பு தான். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு இயற்கையாக கிடைக்கிற கொழுப்புணவுகளை எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. இப்போ வெண்ணெய் சேர்த்துருங்க, நெய் சேர்த்துருங்க, மட்டன் சாப்பிடுங்க, ஃபிஷ் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த விதமான கொழுப்பு பாதிப்பே வரவே வராது. ஓகேவா, இதை வந்து நான் வந்து எப்போவுமே ஒரு விஷயங்களை சொல்கிறப்ப நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். இதில் வந்து நான் இந்த கொழுப்புணவுகள் இருக்கு இல்லையா, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நானே ஆராய்ச்சி 100 நாள் சாப்பிட்டேன், வெறும் கொழுப்புணவுகள் மட்டுமே சாதத்தை எடுத்துக்கிறதே கிடையாது. அதாவது அரிசி வழிப்பொருட்களையோ கோதுமை வழிப்பொருட்களையோ நவதானியங்களை எடுத்துக்கல, ஒன்லி 100 நாட்கள் வெறும் கொழுப்புணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு என்னுடைய உடம்பை வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினேன். அப்போ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால், முத நாள் டே 1 எவ்வளோ கொழுப்பு இருந்துச்சோ அதோட கொழுப்பு குறைஞ்சிருந்துச்சு எனக்கு. ஓகேவா, அதனால் நீங்கள் சக்கரை நோயாளிகள் எந்த கவலையுமே படாமல் நீங்கள் வந்து இயற்கையாக கிடைக்கிற அரிசி வகைகளை கொஞ்சமாக சாப்பிடுங்க. இவ்வளோ தான் சாப்பிடணும், ஒரு வேளைக்கு ஒரு 50 கிராம், 3 வேளைக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால் 150 கிராம் இந்த அளவு எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டு பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறேங்க. மட்டன் நான்வெஜ் பிரியர்கள் என்று சொன்னால் நீங்கள் மட்டன் நல்ல மட்டன் எடுத்துக்கலாம்,
நல்ல சிக்கன் எடுத்துக்கலாம், நல்ல ஃபிஷ் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் மாடரேட் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ரொம்ப உடம்பு போட்டு ஸ்டெயின் பண்ணக்கூடாது. மாடரேட் எக்ஸசைஸ், அதாவது மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வாக்கிங் போகிறது கூட ரொம்ப நான் 10 கிலோமீட்டர் போட்டேன், 5 மணிநேரம் போனேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு உடம்பை வந்து உபத்திரம் கொடுக்காதீங்க. குறைச்ச அதாவது ஓரளவு ஓரளவு நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போனாலே போதுமானது. சிலவங்க நான் 12 கிலோமீட்டர் போனேன் இங்கே போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டெயின் பண்ணுறது, ஓகேவா? அதனால் அது மாதிரி இதை பார்த்துக்கிறங்க. இந்த உணவு முறையை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு ஒரு நல்ல, அதாவது இந்த அக்குபஞ்சர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அக்குபஞ்சரோ அக்குப்ரெஷரோ வறுமக்கலையோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு, அந்த அக்குபஞ்சர் ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது கிளினிக்கல் அக்குபஞ்சர், கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னு சொல்கிறோம். இந்த கிளினிக்கல் அக்குபஞ்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க சிம்டம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், அவங்க என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதை வந்து அதன் அடிப்படையில் வந்து சிகிச்சை தான் கிளினிக்கல் அக்குபஞ்சர்னு சொல்கிறோம். இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னு பார்த்திங்கன்னா நாடி பரிசோதனை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புள்ளி தூண்டுதல் செய்து நோயை குணப்படுத்த முடியும் தான் கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னு சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் இந்த உணவு முறையோட, இந்த உணவு முறை எடுத்தாலே போதுமானது, இந்த உணவு முறையோட ஒரு நல்ல அக்குபஞ்சர் நிபுணரை பார்த்து இந்த பல்ஸை பார்த்து நாடி பரிசோதனை செய்து அதில் ஒரு புள்ளியை போட்டு வரவும் உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும். இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் நம்ம பண்ணலாம். இதை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க, அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த டயபெட்டிக் வந்தாலே எல்லா நோயும் வரும் அப்படி சொல்கிறாங்க. அது உண்மை தான், டயபெட்டிக் வந்தாலே எல்லா நோயும் வரும் என்பது உண்மை. ஆகவே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த டயபெட்டிக் வராமல் பார்த்துக்கணும். ஒரு வேளை வந்துருச்சுன்னா நான் சொன்ன உணவு முறைகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நல்ல சிறந்த அக்குபஞ்சர் நிபுணரை பார்த்து நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நலவாழ்வு கிடைக்கும். இந்த வீடியோ, இந்த காணொலியில் உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.